வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் குரூப் ஒன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஜிகே சீரியஸ் ஓகேங்களா ஹிஸ்ட்ரி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது வந்து பார்ட் த்ரீ ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட் போட்டிருப்பேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் பிளேலிஸ்டில் இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் இந்த மூணு ஃபுல் நோட்ஸும் கம்ப்ளீட் ஆகிருச்சு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையிலும் கம்ப்ளீட் நோட்ஸ் ரெடி ஸோ ஜஸ்ட் 100 ருபீஸ் தான் ஹிஸ்ட்ரி 100 ருபீஸ் பாலிட்டி 100 ருபீஸ் எக்கனாமிக் 100 ருபீஸ் என்ன நோட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ விருப்பப்பட்டவங்க குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் நோட்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா குரூப் ஜாயினிங்கை பற்றி பேசுங்கள் கால் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலே போதும் ஸோ ஒன்லி ஃபார் தமிழ் மீடியம் PDF மட்டும்தான் கொடுக்கப்படும் ஓகேங்களா ஸோ கொரியர்லாம் வந்து அனுப்பப்படாது ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கொரியரா அப்படின்ட்டு இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை PDF நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன் உங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரூப் ஒன் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் ப்ரிலிம்ஸ் படிக்கிறோம் அப்படின்னாலே வந்து நிறைய பேர் நிறைய ஐடியாஸ் சொல்லுவாங்க நிறைய புக்கு ரெஃபர் பண்ணுவாங்க ஆனால் என்னை பொறுத்தவரையும் நான் எந்த புக்குமே ரெஃபர் பண்ண மாட்டேன் ஒரே புக்கு தான் அது வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்கு தான் ஓகேங்களா டெக்ஸ்ட் புக்கு தான் ஸோ அதுக்கு அது வந்து சொன்னால் மட்டும் போதாது எங்கே எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம சொல்லணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் வேணாலும் எடுத்துக்கோங்க 100ல 50% மஸ்ட் குரூப் ஒன்னையும் சேர்த்து சொல்கிறேன் 50% கண்டிப்பாக டெக்ஸ்ட் புக்கில் இருந்து தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு உதாரணம் தான் இந்த பார்ட் பை பார்ட்டாக நான் கொடுத்துட்ருக்கிறது ஓகேங்களா அதில் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் தான் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2019 குரூப் ஒன் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ப்ளஸ் இது எங்கேருந்து கேட்டிருக்காங்க எதை படித்தாலே போதும் அப்படிங்கிறது தான் இது ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஆஸ் யூஷுவல் இயர் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா பின் வருவனவற்றை காலவரிசைப்படி அடுக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வகுப்பு கொடை நேரு அறிக்கை காந்தி இர்வின் ஒப்பந்தம் சைமன் குழு வருகை ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து வெளியில் இருக்க புக்கை ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன் ஈவன் 12th ஹிஸ்ட்ரியை நீங்கள் படிக்க தேவையில்லை 10th ஹிஸ்ட்ரி படிச்சிங்க அப்படின்னாலே போதும் ஓகேங்களா ஸோ 10th ஹிஸ்ட்ரி ஓகேங்களா லெசன் 8 ஓகேங்களா தேசியம் காந்திய காலகட்டம் இந்த லெசனில் போனீங்க அப்படின்னா இந்த லெசனை நீங்கள் தரவாக படிச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் கன்ஃபார்ம் அதே மாதிரி நீங்கள் இதுக்கான ஆன்சரை பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப துருவியில் எதுவும் கேட்க கிடையாது இயர் ஓகேங்களா சைமன் குழுனா எப்போ வந்தாங்க அதோட இயர் அதுதான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஸோ என்னோடய நோட்ஸ் வந்து இப்படி தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கலாம் இயர் மட்டும்தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து இயர் மட்டும் நம்ம தெரிஞ்சாலே வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் சைமன் குழு ஓகேங்களா சைமன் குழு வருகை கேட்டிருக்காங்க ஸோ நம்ம இயர் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1927 ஸோ அதுக்கடுத்து நேரு அறிக்கை ஸோ நேரு அறிக்கை எப்பொழுது அப்படின்னா வந்து 1928 ஓகேங்களா ஸோ சைமன் குழு பார்த்துட்டோம் நேரு அறிக்கை பார்த்துட்டோம் அடுத்து நம்ம வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த வருடம் 1931 ஓகேங்களா 1931 அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வகுப்பு வாரி ஒதுக்கீடு ஓகேங்களா அல்லது பூனா ஒப்பந்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது எப்போ அப்படின்னா 1932 ஓகேங்களா இப்போ நம்ம வருடம் வருடம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கான ஆன்சர் பண்ணலாமா ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கான ஆன்சர் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் வகுப்பு கொடை பார்த்தோம் 1932 நேரு அறிக்கை 1928 காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 சைமன் குழு வருகை 1927 ஓகேவா ஸோ இப்போ நம்ம காலவரிசைப்படுத்தணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எது வரும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைமன் குழு வருகை ஓகேங்களா 4 ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைமன் குழு வருகை அதுக்கப்புறம் நேரு அறிக்கை நேரு அறிக்கைக்கு அப்புறம் காந்தி இர்வின் ஒப்பந்தம் அண்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா வகுப்பு கொடை ஓகேங்களா
So, this is the answer 4231. Okay, ingla. So, this is the answer. Ungalku therinjirukku nenikiren. So, in the question, porutha varaiyilum enga irundhu ketirukanga apdigira or idea kedaikum. So, on the lesson, kandipa important kuduthu padinga. Kandipa or question kekkaradhukana vaippugal adhigam. Indha video ungalku romba useful ah irukum apdi nambaren. So, idhu ungalku pidichirundhathu apdina like pannunga, share pannunga. Nam channel marakama subscribe pannikonga. Nandri, vanakkam.